நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காலையமர நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசிபலனை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் புலவ வருஷம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி டிசம்பர் 17/12/2021 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் சதுர்தசி திதி. இன்றைய சதுர்தசி திதி நாள் முழுவதுமாக 60 நாளிகை இருக்கிறது. இந்த சதுர்தசி திதி 3 நாட்கள் வியாபித்திருக்கிறது. இன்றைய சூரிய உதயத்திற்கு முன்பாக 4:41 சதுர்தசி ஆரம்பித்து நாள் முழுவதுமாக இருந்து நாளை தினம் காலை 7:25 வரை இந்த சதுர்தசி திதி இருக்கிறது. இந்த 3 நாட்கள் இந்த சதுர்தசி திதியை வியாபித்திருப்பதனால் இன்றைய தினத்திலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இன்றைய தினம் பகல் 10:40 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம், சித்தம் நாமயுகம், அதன் பிறகு சாத்தியம் நாமயுகம், கரசி கிரகணம், நேத்திரம் 2, ஜீவன் 1. கிருத்திகையும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது சித்தயோகம், ரோகிணியும் வெள்ளிக்கிழமையும் சேரும்போது மரணயோகம். ஆக வேண்டிய தினம் பகல் 10:40 வரை சித்தயோகம், அதன் பிறகு மரணயோகம். இன்றைய தினம் திருதினஸ்பிற்காக இருப்பதனால் இன்றைய தினத்திலே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்றைய தினம் ராகுகாலம் காலை 10:30 பிறகு 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணிக்கு பிறகு 4:30 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி துளாராசி. துளாராசியில் பிறந்த ஒரு சந்திராஷ்ட தோஷம், அதுவும் முக்கியம். துளாராசியில் பிறந்து சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு அதிகமான சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு லட்சுமி நரசிம்மரையும், விசாகத்தில் பிறந்தவர்கள் முருகனையும் வழிபாடு செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் வதைத்தாரவுள்ள நட்சத்திரங்கள் சுவாதி, சதயம், திருவாதிரை. இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்களுக்கு பகல் 10:40 வரை வதைத்தாரு, பகல் 10:40 பிறகு விசாகம், புரட்டாதி, புனர்பூசம் இவர்களுக்கு வதைத்தாரு. ஆக இன்றைய தினம் சுவாதி, விசாகம், சதயம், புரட்டாதி, திருவாதிரை, புனர்பூசம் இந்த 6 நட்சத்திரங்களை பிறந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு எந்தமான தோஷமும் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 6:39 பிறகு 9:39 வரை, பகல் 1:39 பிறகு 2:09 வரை, மாலை 5:39 பிறகு 6:39 வரை, இரவு 8:39 பிறகு 9:39 வரை. இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிகளை பற்றி பார்ப்போம். மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களால் ஏற்றம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளியூர் சென்றாலும் வெற்றி உங்கள் பக்கமாக இருக்கிறது. இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். ஆகவே புதிய முயற்சிகள் தொழில்துறையிலே செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனலாபத்துடன் சந்தோஷத்தை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ரிஷப ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். மனைவி உங்கள் மீது அதிகாரத்தை செலுத்துவார்கள். இருந்தாலும் இன்றைய தினம் பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் 8ஆம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பாக்கியஸ்தானத்தில் சனியும் சுக்கனும் இருப்பது இன்றைய தினம் தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. தொழில்துறையில் புதிய முயற்சிகளை செய்யலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு தெய்வபலம் முழுமையாக கிடைக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். கணவன் மனைவிக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைகளும் நீங்கள் நன்மைகளை பெறுவார்கள். இன்றைய தினம் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய தினமாகவும், பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய தினமாகவும் இருக்கிறது. குடும்ப நன்மைக்காக செலவினங்கள் ஆகும், அதன் மூலமாக சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இருக்கிறார்கள். ஆகவே பூர்வபுண சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். பூமி லாபம் காத்திருக்கிறது. புதிய முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ முழுமையாக இருக்கிறது. உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. தெய்வபலத்தினால் எடுத்த காரியத்தை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். கன்னி ராசியை பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மூத்த சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பூர்வபுண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே இன்றைய தினம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். கொடுக்கல் வாங்கலில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திர அஷ்ட தோஷம் இருக்கிறது. அது முக்கியமாக துளாராசிலே பிறந்து சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்களை பிறந்தவர்கள் அதிகமான சந்திர அஷ்ட தோஷம் இருக்கிறது. சுவாதியிலே பிறந்தவர்கள் இன்றைய தினத்திலே நரசிம்ம பெருமாளையும் விசாகத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானையும் வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. குழப்பங்கள் நீக்கி நன்மைகளை பெறக்கூடிய தினமாகவும் அமைகிறது. நண்பர்கள் உறவினர்களால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இரண்டாம் இடம் சூரியன் புதன் இருப்பது உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு, அதன் மூலமாக எதையும் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான தினமாக அமைகிறது. விரயஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே குழந்தைகளுக்காக, படிப்புக்காக அல்லது தொழிலுக்காக செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே சூரியன் புதன் புத ஆதித்ய யோகத்தை தருகிறார்கள். அது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இரண்டாம் இடத்தில் சனியும் சுக்கனும் இருக்கிறார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான தினமாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தெய்வ அருள் முழுமையாக இருக்கிறது. புதிய அமைச்சுகள் அனைத்தும் தொடங்கலாம், அதிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகும் இருப்பது இன்றைய தினம் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். புதிய முயற்சிகளை தொடங்கலாம், அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சந்தோஷமான தினமாக அமைய இருக்கிறது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிலேயே குருபகவான் இருக்கிறார். தெய்வருள் முழுமையாக இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆதரவு நன்றாகவே கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருப்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கின்ற மிக முக்கியமான தினமாக அமைகிறது. தான தர்மங்கள் செய்து நன்மைகளை பெறக்கூடிய தினமாக அமைகிறது. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசநாதன் பிரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவன்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம், அது நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைக்கும், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இன்றைய தினம் ஒரு சிறப்பான தினமாகவே அமைய இருக்கிறது. இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.